Hi friends, welcome to Rithu Lifestyle. இன்றைக்கு வந்து நாங்க என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எந்த பேபி சோப் வந்து குழந்தைகளுக்கு பெஸ்ட்ன்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்கடா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே friends, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஏழு சோப் எடுத்து காட்டி இருக்கறேன். அதுதான் ரொம்ப நமக்கு அதிகமாக தெரிகிற மாதிரிக்கு உள்ள ஒரு ஏழு சோப் வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்த சோப் வந்து பார்த்திங்கன்னா செபாமெட் பேபி சோப், அதுக்கப்புறமா டெடிபர் பேபி சோப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாவோட பேபி சோப்பும், கூடவே நம்ம டவ்வோட பேபி சோப், அடுத்தது வந்து ஜான்சனோட பேபி சோப், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிக்கோட பேபி சோப், அதுக்கப்புறம் மாமா அத்தோட பேபி சோப், இது இவ்வளவும் நான் எடுத்துருக்குறேன். இந்த பேபி சோப்பில் எந்த சோப் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்கிறது டெடிபேர் பேபி சோப் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே டெடிபேர் பேபி சோப் என்னோடய குழந்தைக்கு இப்போ 5 இயர்ஸ் ஆக போகுது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பேபி டெடிபேர் பேபி சோப்பை தவிர வேறு எந்த சோப்புமே நான் யூஸ் பண்ணலை, அது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அதில் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கிறதுனால கிடைச்சதுனால தான் நான் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே என்னோட சேனலில் ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன், அதில் இப்போயும் வந்து சொல்கிறேன். இந்த எல்லா சோப்புலேயுமே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு சோப் நம்பர் ஒன் சோப்னு பார்த்தீங்கன்னா டெடிபர் தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற சோப் வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா டெடிபர் சோப்பில் வந்து அதோட பிஹெச் லெவல் வந்து மாடரேட்டாக இருக்கும். மற்ற சோப்புகளை விட அதோடய பிஹெச் லெவல் வந்து குறைவாக இருக்கும். அதனால நான் வந்து டெடிபர் சோப்பை சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அதோடய பிஹெச் லெவல் வந்து எந்த சோப்பில் கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட அந்த பேபி சோப்பு பிஹெச் லெவல் வந்து எந்த சோப்பில் அதிகமாக இருக்குது, எதில் வந்து குறைவான பிஹெச் லெவல் இருக்குன்றத நிறைய லைவாக டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. உங்களோட பீடியாட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெடிபர் சோப்பும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செபாமெட் சோப்பும் தான் உங்களுக்கு அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுற சோப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கே பார்த்தாலும் அதை தான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பீடியாட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா டெடிபர் பேபி சோப் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் லெவல் அதிகமாக இருக்கிற அந்த அதிகமாக இருந்தால் நல்ல பிரைட்டாக காட்டும் ஸ்கின்னை, குழந்தைகளோட ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா. பட் அந்த மாதிரி சோப்பு வந்து குழந்தைகளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லது கிடையாது, அதுதான் சொல்ல முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெடிபர் பேபி சோப்லேயும் உங்களுக்கு வந்து உங்களோட குழந்தையோட அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிடைக்கும். அந்த சோப் போடுறப்போ இப்போ நீங்கள் குழந்தைகளோட கலர் எந்த எப்படி இருக்கோ அதை விட ஒரு சைடோ ரெண்டு சைடு வந்து அதிகமாக இருக்கும். அதை விட அதிகமாக நீங்கள் வரும்ன்ட்டு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நேச்சுரலாகவே நம்ம குழந்தைகள் நம்ம என்ன கலரில் இருக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் நம்மளுக்கு பிறப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம சோப்பு போட்டோன்னா குழந்தைகள் ரொம்ப கலர் ஆகிடுவாங்கன்றலாம் நினைக்கிறது ரொம்ப தப்பு. இருக்கிற சைடை விட ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக ஒரு சைடு வெள்ளரி ரெண்டு சைடு வந்து அதிகமாகுவாங்க, அவ்வளோந்தான். கலர் கொஞ்சம் கலர் கொடுக்கும். நீங்கள் வேறு சோப்பு பண்ணி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து டெடிபர் பேபி சோப் பற்றின வீடியோ ரெண்டு போட்டுக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டது எனக்கு டெடிபர் பேபி சோப் போட்டோன்னா குழந்தையோட கலர் வந்து ரொம்ப கருப்பாயிடுச்சு, நான் வேறு பேபி சோப்பு யூஸ் பண்ணால் அந்த சோப் வந்து நல்ல கலராக இருந்த குழந்தை இப்போ கருப்பாயிடுச்சு அப்படின்ட்டு. உங்களோட குழந்தை எதுக்கு அந்த பேபி சோப்பு போட்டோன்னு ரொம்ப கலராக இருந்தாங்கன்னா அது வந்து பிஹெச் லெவல் அதிகம், அதோட பிஹெச் லெவல் அதிகமாக இருந்ததுனால தான். தென் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் டெடிபர் சோப் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குன்னு. அவங்க எல்லாருமே இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ரிசல்ட்டு தவிர இந்த சோப்பு யூஸ் பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்லலை. டெடிபர் பேபி சோப்போட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. இப்போ உள்ள விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 199 போகுது டெடிபர் பேபி சோப்போட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 வந்துருச்சு. நான் என்னோடய குழந்தை பிறந்திருந்தப்போ இப்போ ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி நான் வாங்குறப்போ 140 இந்த மாதிரி ரேட்டில் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 ஆயிடுச்சு. இதே நம்மளுக்கு இப்போ ரெண்டு பேபி சோப் வர்ற மாதிரியும் இருக்குது. அப்படியே ரெண்டு சோப்பு இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதில் லாபம் இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வேறு போட்டிருப்பாங்க, பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும்
ரேட்டு உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்டை விட குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெடிபர் சோப் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு பேபியோட ஃபோட்டோ போட்ட மாதிரிக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூ மாடலில் ஒன்று வந்திருக்குது டெடிபர் சோப். அது எப்படி இருக்குன்னா இப்போ உங்களுக்கு காண்ட்ரம் பாருங்கள், இந்த மாதிரிக்கு தான் இப்போ வந்திருக்கு. இனிமேல் வந்து முதல் இருந்த மாதிரிக்கு இந்த பிங்க் கலரில் ஒரு குழந்தையோட படம் போட்ட மாதிரி டெடிபர் சோப் வராது. இனிமேல் இந்த மாதிரி அந்த குழந்தை ஃபோட்டோ எதுவும் இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பிளும் அதுக்கப்புறம் கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டெடிபர் சோப் தான் இனி வரும்ன்ட்டு நினைக்கிறேன். இப்போ இதுதான் இப்போ நியூ டெடிபர் சோப்னு வந்துருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெடிபரோட நியூ லுக் உள்ள சோப் தான். யாரும் வேறு எதுவும் கம்பெனியோட சோப்னு நினச்சிடாதீங்க, இனிமேல் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் கேட்கணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏற்கனவே டெடிபர் சோப் பற்றின வீடியோ வந்து என்னோடய சேனலில் ரெண்டு போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரித்து லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.